This is Dr Arun Kani. இன்னைக்கு நாம கிட்ட என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினா மிஸ்ஸிங் டீத் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். நிறைய பேர் வந்து ஒரு பற்களோ ரெண்டு பற்களோ அந்த மாதிரி நிறைய பற்கள் வந்துட்டு டீத் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. பட் ஆனா அது வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்க மாட்டாங்க. சோ ஆல்வேஸ் இது வந்து இம்ப்ராப்பர் ஸ்பேஸ் இல்லாதனால டிஃபரண்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ்ல தான் இருக்கும். சோ அதனால நம்ம அத கட்டணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது. சோ அதை எடுத்துட்டா அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் அது தவிர மிச்சம் இருக்கிற கடைவாய் பல்லேருந்து முன்னாடி பல் வந்து கண்டிப்பாக நார்மலாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பல் கட்டிடுவோம். ஏன்னா ஸ்மைல் ஜோனில் இருக்கிறதுனால எஸ்தெட்டிக் பிளேஸ் மேஜர் ரோல்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் பேக் சைட் டீத் வந்து நிறைய பேர் வந்து அந்த டீத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறது இல்லை. அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால அந்த சைடு ப்ராப்ளம் வர்றது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட் சைடும் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மஸ்ட் அண்ட் மேண்டேட்டரி டு replace the missing teeth for sure. So இப்போ வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, ஸோ நம்ம எந்தெந்த வகையில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலான்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்ஜ் அப்படின்னு என்னென்னா பக்கத்து பல ரெண்டுத்தையும் சப்போர்ட் எடுத்து நம்ம வந்து பண்ணுறதுக்கு பேர் தான் பிரிட்ஜ். பக்கத்து பல ரெண்டையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சின்னதாக வந்து கிரைண்ட் பண்ணுவாங்க. அந்த பெரிய பல்ல சின்ன பல் மாதிரி கிரைண்ட் பண்ணி அந்த ரெண்டு பல்லோட சப்போர்ட்டில் அந்த சென்டரில் இருக்கிற மிஸ்ஸிங் டீத் வந்து ஜஸ்ட் கம்மியில் ரெஸ்ட் ஆகிருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இம்ப்ளான்ட்ஸ் அப்படின்னா என்னன்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்க்ரூ. அந்த ஸ்க்ரூ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போன்களை வச்சுருவாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து கேப் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து இம்ப்ளான்ட். அண்ட் இஃப் த பேஷண்ட் இஸ் நாட் கோயிங் இன்டு இம்ப்ளான்ட் கேடரில் ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறப்ப தே கேன் கோ வித் த பிரிட்ஜ் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ. அண்ட் எண்ட் ஆஃப் த டே ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் மஸ்ட் அண்ட் மேண்டேட்டரி ஃபார் யூ டு have your regular routine. Like நீங்கள் நல்லா சாப்பிட்றதுக்கும் சரி, in front of people like you have to like உங்களோட facial aesthetic improve பண்ணுறதுக்கும் சரி, ஃபங்க்ஷனலாக வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் சரி, உங்களோட children efficiency-ஐ improve பண்ணுறதுக்கு வந்து mandatory-ஆன ஒரு விஷயம். Come and get back to your team. Have a healthy smile and diet. Thank you.